டிஎம்கே எதுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சாங்க சொல்லுங்க. அவங்க எதுக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இவர் நம்ம நிதிஷ்குமார் இந்தி கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது கூட இந்தி தெரியலன்னா, இந்தி தெரியாதுன்னா நீங்கள் போங்க கலையும் போங்க, இங்கே எதுக்கு இருக்கிறீங்க இந்தி தெரியாமல் அப்படின்னு சொன்னது கூட சிரிச்சுட்டே வெளில வந்தாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டு தமிழ் வாழ்க்கை இந்தி ஒழிக்கணுவாங்க. அப்போது ஒரு ஒன்றும் சொல்லலை. காங்கிரஸ் கட்சி 2014 இந்தி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு இம்மி கூட வரலன்றது எல்லாருமே தெரியும். 2014 44 சீட்டு, 2019 52 சீட்டு, 52 சீட்டில் 8 சீட்டு தமிழ்நாட்டில் வந்தது, மிச்சம் 44 தான். அப்போது சரிங்க சார், இப்போது பிஜேபியோடைய அட்வொகேட் தேவராஜ் கவுடா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க 100 crores வந்து எனக்கு தரேன்னு சொல்லிட்டு டிகே சிவகுமார் சொல்லியிருக்காரு. கர்நாடகோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டரான டிகே சிவகுமார் என்கிட்ட சொன்னார். அதுக்கு ஆதாரமாக அவர் வந்து எனக்கு 5 crore டிரான்சாக்ஷன் பண்ண ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸான அலிகேஷனை முன்வைக்கிறாரு. இது எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் டைமில் இவர் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் இந்த ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் சார்பில் அவங்க குற்றச்சாட்டு பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த மாதிரியான எதுக்காக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 100 crores வந்து பேரம் பேசினாராம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல அங்கே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து பிஜேபிக்காக பேசுகிறாங்க ஓட்டுக்காக பேசுகிறாங்கிறது ஏற்றுக்க முடியாது. அது பிரதமரே சொல்லியிருக்காரு, பிரஜ்வல் ரேவண்ணா வந்து தவறு செஞ்சுருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் யாராக இருந்தாலும். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செஞ்சுருந்தால் அது வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாது. இப்பவும் சொல்கிறேன், தேவராஜ் கவுடா சொல்கிறது உண்மையா, சிவகுமார் சொல்கிறது உண்மையா, 100 crore 500 crore நான் பார்க்கல. இதில் உண்மை இருந்தால் தண்டிக்கப்படணும் யாராக இருந்தாலும், உண்மை இல்லைன்னா யாராக இருந்தாலும் விடுவிக்கப்படணும். இதில் காங்கிரஸ் எதாவது ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷனில் தெரியும். இந்த ஸ்டேஜில் போய் ஒருத்தர் சொல்கிற வாக்கு மூலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பிஜேபி தப்பு பண்ணிடுச்சு காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குன்னு அவங்க வீடியோலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மையிலே இருந்திருந்துன்னா அவர் தேவராஜ் தேவகவுடாவது சொல்லிட்டாரு, என் பேரன் தவறு செய்திருந்தால் தூக்கிலிடுங்கள், அவனை என்ன தண்டனம்னா கொடுங்கன்னு சொல்லிட்டார். அதனால இனிமேல் மேட்டர் ஃபார் ட்ரையல், இட் ஹாஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட். அது கோர்ட்டில் தான் இனிமேல் முடிவு பண்ணணும். சார், காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணி செயலாளர் சாம் பிட்ரோட வந்து தென்னிந்தியர்களை குறித்து, தென்னிந்தியர்கள்லாம் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க, கருப்பவர்கள் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து டிஎம்கே எந்த மாதிரியான ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து பிஎம் மோடி வந்து ஒரு இதுவாக சொல்லியிருக்காரு, குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு. டிஎம்கே ஏன் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு? டிஎம்கே எதுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சாங்க சொல்லுங்க. அவங்க எதுக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இவர் நம்ம நிதிஷ்குமார் அந்த இந்தி கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது கூட இந்தி தெரியலன்னா, இந்தி தெரியாதுன்னா நீங்கள் போங்க கலையும் போங்க, இங்கே எதுக்கு இருக்கிறீங்க இந்தி தெரியாமல் அப்படின்னு சொன்னதை கூட சிரிச்சுட்டே வெளில வந்தாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டு தமிழ் வாழ்க்கை இந்தி ஒழிக்கணுவாங்க. அப்போது ஒரு ஒன்றும் சொல்லலை. இப்போ ரீசெண்டாக அணை கட்ட போகிறோம் நாங்கள், மேகதாது அணு கட்டையே தீருவோம் அணை அப்படின்னு சொல்லும்போது கூட அதை பற்றி இங்கே ஒன்றும் பேசுகிற கேட்டால் அதை அவங்க அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு என்னென்னாங்க, நேற்று நடந்த கூட்டத்துக்கு கூட, காவிரி நதிநீர் கூட்டத்துக்கு கூட விசியில் வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, நேராக கூட போக மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க இந்தி கூட்டணி பண்ணுறது எல்லாத்தையும் எதையும் கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண சனாதனத்தை வந்து ஒழிக்கணுன்றது அங்கே இருக்கவங்களாம் கண்டித்தாங்க. இப்போ அவங்க கரெக்டாக இருக்காங்க, இவர் கரெக்டாக இல்லை. இப்போ அதே மாதிரி இதையும் வந்து அவர் கண்டிக்காமல் இருக்கிறதுனா கேரளம் காங்கிரஸோட கூட்டணி தான். சாம் பிட்ரோடாஸ்ன்றது வந்து ராஜீவ்காந்தியோட நெருங்கிய நண்பர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். வேறு வழியே இல்லாமல் தான் அவர் ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் சொன்ன கடைசியில் சொன்ன கமெண்ட் ரொம்ப மோசமானது. அவர் என்ன சொல்லலன்னா, வித்தியாசமான மனிதர்கள்லாம் கொண்ட இந்தியான்னு சொல்லியிருக்கலாம். அதுக்குன்னு பர்டிகுலராக வந்து சவுத் இந்தியாவில் இருக்கவங்களும் ஆப்பிரிக்கர் மாதிரி இருப்பாங்கன்னா, நம்ம நார்மலாக ஆப்பிரிக்கன் சொன்னாலே கருப்பாக இருப்போம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன் கருப்பாக தான் இருப்பாங்களா எல்லாருமே? அது மாதிரி நிறத்தை வச்சு எப்படி சொல்கிறது, கல்ச்சர் வச்சு சொல்லலாம். நீங்கள் நார்த்தில் ஒரு கல்ச்சர், சவுத்தில் ஒரு கல்ச்சருங்க, வித்தியாசமான யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்றது இதுதான் அப்படின்னு சொல்கிறத விட்டு, நிறத்தை வச்சு ஒருத்தரை சொன்னால் நார்த் இந்தியாவில் இருக்கவங்களாம் வெள்ளையாக இருக்காங்களா, சவுத் இந்தியாவில் இருக்காங்களா கருப்பாக இருக்காங்களா, அது மாதிரி சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு மோசமான இது. ஒரு சவுத் இந்தியாவில் இருந்துட்டு ஒரு சிஎம்மாக இருந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கண்டனம் கூட தெரியும். இத்தனைக்கு அவர் ராஜினாமா பண்ணிட்டார், அட்லீஸ்ட் அதையே சொல்லியிருக்கலாம். ராஜினாமா செய்ய வைத்த ராகுல் காந்தியை பாராட்டுகிறேன்னா சொல்லிருக்கலாம். அதை பற்றி சிஎம் எதை பற்றி பேசியிருக்காரு, இதை பற்றி பேசுறதுக்கு? அதே மாதிரி ராகுல் காந்தி பண்ணக்கூடிய எல்லா பிரச்சாரத்திலையுமே தொடர்ந்து இந்தி கூட்டணி வெற்றி பெறும், இந்தி கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலை. அப்போ வந்து இந்த கூட்டணி இருந்தால் தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. காங்கிரஸ் கட்சி 2014 இன்னி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு இம்மி கூட வரலன்றது எல்லாருமே தெரியும். 2014 44 சீட்டு, 2019 52 சீட்டு, 52 சீட்டில் 8 சீட்டு தமிழ்நாட்டில் வந்தது, மிச்சம் 44 தான். அப்போது 2014 ராகுல் காந்தி என்ன வழக்கு உயர்ந்திருக்காரோ அதே செல்வாக்கோட தான் 2019. 2024 பிஎம் கேண்டிடேட் கூட அவர் இல்லை. அப்போனா ராகுல் காந்தியால் காங்கிரஸால் ஒரு இம்மி கூட வளரல இந்தியாவில். அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாம் மாநில கட்சிகள், திமுக, நம்ம யூபியில் இருக்கிற அகிலேஷ் யாதவ், அங்கே இருக்கிற மம்தா, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து தேன் கூடு மாதிரி கட்டி ஒரு எப்படியாவது ஒரு கூட்டணி வந்துச்சு, ஒரு ஆட்சி வந்துட்டால் நம்ம ஏதாவது ஒரு தலைவராகிடலாம் அப்படின்னு தான் இருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க 150 தான்றதே பெரிய விஷயம். அப்போ காங்கிரஸ்ன்ற அந்த தனி கட்சியை வந்து கூட்டணி கட்சிகளால் கட்டமைச்சது தான் அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் இந்த தடவை ஒரு 50-55 மேலே வந்தாலே பெரிய விஷயம். அவங்க எதிர்கட்சி அந்தஸ்து வர ரெண்டு தடவை வரல, போன தடவை வரல, இந்த தடவை வரல. அனைமா இந்த தடவை 55-56 வரணும். அதுக்கு ட்ரை பண்ணால் அவங்க பரவாயில்ல, அதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி காங்கிரஸ் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் பெரிய அளவுலாம் வராது. அது அப்படியே வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சா, அதாவது மோடி அவர்கள் சொன்னார் அப்படியே கூட்டணி வச்சாலும் யார் தலைவர்? பிரதமர்ன்ற முறையில் பிரதான எதிர்கட்சி தான் பெரிய கட்சி தான் இருக்க முடியும். பெரிய கட்சினா காங்கிரஸ் வந்துச்சு வச்சுங்க. காங்கிரஸ் பிரதமராக ராகுல் காந்தி கொண்டு வந்தாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க 4 டெப்டி பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, அவங்க ரொட்டேஷனில் வருவாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு நீ இருங்க, அடுத்த வருஷம் நான் வந்துடுவேன் அப்படின்னு. அதனால் இந்தியா வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும், அதனால் அது ஓட்டளிக்காதீங்கன்னு சொல்லி மோடி சொல்கிறது 100% உண்மை தான் நினைக்கிறோம் சார். அதே மாதிரி இண்டி கூட்டணியிலிருந்து ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ சமீபமாக பெயிலில் வெளிவந்திருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக இண்டி கூட்டணியில் உள்ள யாருமே வந்து நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு எந்த மாதிரி ஒரு கண்டனம் ப்ரொட்டஸ்ட் எதுவுமே பண்ணலை. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லாத மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை எப்படி நீங்கள் அவருக்கு எப்படி கண்டனம் சொல்லுவாங்க காங்கிரஸ்? இப்போ கெஜ்ரிவால் போயிட்டு வந்ததுக்கு உள்ளே போயிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டனம் சொல்ல முடியாது. ஏன்னா சிபிஐட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுக்க சொன்னதே காங்கிரஸ் தான். அவர் ராகுல் காந்தி கேரளாவில் சொல்கிறது வந்து மதுபான கொள்கை ஊழலில் இவருக்கும் தொடர்பு உண்டு. அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயனும் ஒன் ஆஃப் தி அக்யூஸ் தானே, அவரே இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பி டீமோட உண்மையான பிஜேபியோட பி டீம் வந்து கம்யூனிஸ்ட் தான்றார். அப்போ அங்கே ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க. இங்கே அரெஸ்ட் பண்ணுன்னு மனு கொடுத்தவங்க இவங்க, புகார் கொடுத்தவங்க இவங்க, எப்படி கெஜ்ரிவாலை வந்து கண்டனம் தெரிவிக்க முடியும்? ரெண்டாவது, கெஜ்ரிவால் வந்து உள்ளே போனார்னா உள்ளே அரெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் அரசாங்கத்து வேலை, ரிமாண்ட் பண்ணுறதோ ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கிறதோ கோர்ட்டோட வேலை. கோர்ட் எங்கேயுமே தப்புன்னு சொல்லலையே, இவர் தவறு செய்யலன்னு சொல்லி. இப்போ கூட ஜாமீன் விடும்போது கூட அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறது கேட்குறாரு, அவருக்கு அந்த ரைட்டை கொடுக்கலாம்னு சொன்னாங்களே தவிர பாவம் இன்னசென்ட் ஏன் அரெஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லலை. அவங்களும் சரி, இந்த கவிதாவும் சரி, மனுஷோடைய எல்லாருமே முகாந்திரம் இல்லாமல் ஒருத்தரை ஒரு வருஷம் ஒயில் வச்சுருக்க முடியுமா? பண்ணியிருக்க முடியாதுல்ல. அப்போ அதில் விஷயம் இருக்குது. அதனால தான் 9 அவர் வந்து சம்மன் கொடுத்தா யாரும் எதிர குரல் கொடுக்கலன்னு சொல்லி குரல் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, 9 சம்மன் கொடுத்து ஏன் போகலன்னு அவர் நல்லா தெரியும். நம்ம போனால் மாட்டிப்போம், நம்ம போனால் உள்ள அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் எதையுமே பேசாமல் அப்படியே வெளியிலே இருந்து நேற்று கூட போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜாமீனில் வர்றவங்க போராட்டம் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. அது அநேகமாக சுப்ரீம் கோர்ட் திருப்பி சரண் அடையும் போது அவர் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இருக்கும். ஏன்னா வெளியில் வர்றது வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அவர் நேற்று போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. அது ஒன்று. இன்னும் இந்த பிபவ் குமார்ன்ற அவரோட பிஏ, அவர் மேலே இருக்க அலிகேஷன்லாம் வந்து யார் சொல்ல முடியும்? அவங்க அது சுவாதி மாலிவான்றது அவங்க கட்சியில் இருக்க ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, ராஜ்யசபா எம்பி, மகளிர் கமிஷனோட 8 வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னு சிசிடிவியோட காமிக்கிறாங்க. இதை விட என்ன உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்? அதை போய் கண்டிச்சு போகிறாருன்னா கெஜ்ரிவால் வந்து ஏதோ ஆயிடுச்சு அவருக்கு. அவர் வந்து இப்போது 7 தோத்துட்டாருன்னா அவர் மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுவார். பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.